கிறிஸ்துமஸ் பண்டிகை தினத்தில் மதுபிரியர் ஒருவர் இயேசுவிடம் கோரிக்கை வைப்பதாகவும் அது நிறைவேற்றப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள காணொளி ஒன்று பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மதுபிரியரின் கோரிக்கை என்ன, வீடியோவால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். டிசம்பர் 25 உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தின் போது கன்னியாகுமரி மாவட்ட மது பிரியர் ஒருவர் இயேசுவிடம் பிறந்த நாள் பார்ட்டியாக மது கேட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. தனது நண்பரின் பிறந்த நாளுக்கு தான் மது வாங்கி கொடுப்பதாகவும் தனது பிறந்த நாளில் நண்பர் மது வாங்கி தருவதாகவும் தெரிவிக்கும் அந்த நபர் இயேசுவிடம் அவரது பிறந்த நாள் பார்ட்டிக்காக மது கேட்பதும் நண்பர்கள் வீசிய மது பாட்டிலை கையில் பிடித்து கிடைத்து விட்டது என்று துள்ளி குதிப்பதுமாக அந்த வீடியோவில் உள்ளது. நான் பார்ட்டி வச்சேன், எல்லாரும் கொடுத்தேன். உனக்கு பிறந்த நாளுக்கு நீ எல்லாரும் பார்ட்டி வச்ச. இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து உங்க பிறந்த நாளாக்கு ஒரு குப்பி தாங்க. எனக்கு ஒரு குப்பி இல்லைனாலும் நீங்க குடிச்சல பகுதியாக தாங்க. வருது 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 வருது. தனது நண்பர்களோடு சேர்ந்து மதுபிரியர் எடுத்த அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகும் நிலையில் மத நம்பிக்கைகளில் இதுபோன்ற குழப்பங்களை ஏற்படுத்துபவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நெட்டிசன்களில் ஒரு தரப்பினரும், மதுவெறி இப்படியெல்லாம் இளைஞர்களை சீரழித்து வரும் நிலையில் டாஸ்மாக் கடைகளை விடிய அரசு மூடலாமே என்று இன்னொரு தரப்பினரும், தனது நிலையை சொல்லி தனது தேவையை சொல்லி மனமுருக இறைவனிடம் பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டும் அது கிடைக்கும் வரை இறைவனை நோக்கிய உங்கள் கோரிக்கை கதவுகளை தட்டிக்கொண்டும் அதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டும் இருந்தால் உங்களுக்கானதை இறைவன் கிடைக்கச் செய்து விடுகிறான் என்கிறது ஆன்மீகம். அப்படி ஆன்மீகத்தின் உண்மை நோக்கம் தெரியாமல் இதுபோல் சிறுபிள்ளைத்தனமான வீடியோக்களை பதிவேற்றுவதை சமூக ஊடக நிர்வாகங்கள் அனுமதிக்க கூடாது என்று மற்றொரு தரப்பினரும் இணையத்தில் கலவையான விமர்சனங்களை பதிவிட்டு வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ஃபெரோஸ் கான் மற்றும் ஆசாத். உங்க பிறந்த நாளாக்கு ஒரு குப்பி தாங்க. எனக்கு ஒரு குப்பி இல்லைனாலும் பகுதியாக தாங்க. வருது 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 வருது.